உங்களுக்கா சக்கரை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ரூபாய் விளக்கெண்ணெய் சாப்பிடுவேலாம், ஒரு ரூபாய் சக்கரை சாப்பிட்டு போயலாம். நீங்க சக்கரை வாயில போட்டுடும், விளக்கெண்ணெய் சாப்பிட்டுடும். ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது அடம் பிடிச்சிட்டு? சமத்தா நீங்களே வாங்கி குடிச்சிடுங்க. அப்பா சமத்தா சாப்பிட்டுங்களேன். அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி, கடுகு தாளிக்கிறச்ச சமையல விளக்கெண்ணெய் கலந்துட்டாள. நமக்கு எல்லாருக்குமே இருக்குது ஒரே ஒரு பாத்ரூம். சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுங்களேன்ப்பா பிளீஸ். இது பாருங்கண்ணா, ஒரு கப்பு சக்கரை இருக்கு, விளக்கெண்ணெய் குடிச்சிருவேலா, இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேலாம். என்னடா கல்யாண டிராமா, கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே, எல்லாத்துக்கு 10 மாசம் நோக்கு 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமதம் தாமோதர் பேரு. அடியா என் ஃப்ரெண்ட் வந்து காட்டி இன்னைக்கு அவங்க கூட பேசிட்டு நாளைக்கு சாப்பிடு. அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல இத குடிச்சுட்டு அவரண்ட பேசிட்டு இருக்கோம். ஐயோ விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களா? என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா எல்லாம் நீங்க நினைக்கப்படாது. ஒரு மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்திட்டு இருக்காரு. விளக்கெண்ணெயா? இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவன ஒரே அமுத்த அமுத்துங்க, நான் ஊத்துறேன். இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிட்டே இருக்காரு. காலையில இருந்து வேற கம்பு இல்லையா? இல்ல கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டேன். உங்க புராணம் நேக்க வேண்டாம், முடிஞ்சா அவரை பிடிக்கிற வழிய பாருங்க. ஊத்திட்டாளே அம்மாடா. என் வாயில சக்கர, அவன் வாயில விளக்கண்டாங்க. தெரியாம நானு பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடுப்பீங்களா? இப்படி விளக்கண்டைய ஊத்துறீங்களே. பரவாயில்ல, மாத்திரை ரெண்டு ஒண்ணு. பரவதம்மா சொல்லுங்க. சின்ன வயசுலயே இப்படித்தான், ரெண்டு இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான், ரெண்டு பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சில சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான். பதிலுக்கு ஏன் விரலையும் சீவிட்டான்? என்னடா பாவின்னு கேட்டா இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. பிளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு, இப்ப வந்துருச்சு. அது சமயம் கேட்டா. அது பழக்கப்படுக்கிற இடம்டா.